ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐயில் நியூ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பல்வேறு பதவிக்கான எந்த வேலையை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10+ டிப்ளமோ முடிச்சோடனே டிகிரி பிஜி முடிச்சதுக்கு அப்ளை பண்ணலாம். மொத்தம் 149 காலி இடங்கள் இதில் இருக்குது. இது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா May 3 லாஸ்ட் டேட். இன்னும் நாட்கள் குறைவாக தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சுடுங்க. அதுக்கு முடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். வாங்க அந்த நோட்டீஸை பார்க்கலாம். எஸ்பிஐயில் ஆஃபீஸர்ஸ் கலெக்டர்ஸ் அண்ட் ரெகுலர் கான்டாக்ட் பேஸில் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் எத்திக்ஸ் ஆஃபீஸர், இதில் 1 காலியிடம் இருக்குது. அடுத்து அட்வைசர், இதில் 4 காலியிடம். அடுத்து மேனேஜர், இதில் 1 காலியிடம். அடுத்து மேனேஜர் கிரெடிட் அனலிஸ்ட்டில் 2. அடுத்து சீனியர் ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா? ஒவ்வொரு கேட்டகரிஸ் கொடுத்துருவாங்க. இதுலேயும் பார்த்து ஒரு 4-5 வேக்கன்சி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் இருக்குது. அடுத்து மேனேஜர் போஸ்ட்டு, ஃபார்மசிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், மேனேஜர், அது டெப்டி மேனேஜர். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 22 பதவிகள் வேலை ஏற்பட்டுருக்கு. மொத்தம் 8 நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இதுக்கான வயது ரொம்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்ட 18-35 வயதுக்குள்ளே இல்லை 28, அடுத்து 60-62 வயசுக்குலாம் உங்களுக்கு இருக்குது. அப்ளை பண்ணலாம். என்ன ரிட்டையர் ஆன கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி இல்லைனா டிகிரி இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். இல்லைன்னா மற்ற போஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி கூட முடிச்சிருக்க மாதிரி சிலது இருக்கும். அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சிலது கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அனைத்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெப்சைட் ரிலீஸ் பண்ணிக்காங்க. எந்த வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா bank.sbi.web.careers. இதில் போய் நீங்கள் பார்க்கலாம். இதில் போனால் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 8 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் இருக்கும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்டு பேமெண்ட் எப்போ டேட் பார்த்தீங்கன்னா April 13 May 3 தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீஸ் பே பண்ணுறோம், அதான் டேட். ஓகேங்களா? இந்த வாய்ப்பை கண்டிப்பாக தவற விடாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் தட்டி விடுங்க. நன்றி.